ஈர்ப்பு விதியின் பயிற்சிகள் மூலமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதை வேணாலும் ஈர்க்க முடியும். அதாவது நீங்கள் என்ன ஆசைப்பட்டாலும் சரி, என்ன நீங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரணும்னு நினச்சாலும் சரி, அத்தனையும் உங்களுடைய எண்ணத்தின்படியே கொண்டு வர முடியும். ஆனால் இங்கே பணம் மட்டும் ரொம்ப எளிதான ஒரு விஷயம்ன்றதை என்னோடய வீடியோஸில் நிறைய இடத்துல குறிப்பிட்டிருப்பேன். அதுக்கு முக்கியமான காரணங்கள் என்ன? அதாவது நம்ம பணம்ன்றது நம்ம இன்றைக்கி வாழ்க்கையில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது. ஆனால் அதை ஈர்க்கறதுக்கு நிறைய பேர் இன்னுமே கஷ்டப்படுறோம். அதாவது எப்போவுமே நான் ஒரே ஃபினான்ஷியல் ஸ்டேட்டில் தான் இருக்கேன், என்னால் வளர முடியலன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த பயிற்சியில் ரொம்ப எளிமையான விஷயம் உங்களுடைய தேவைக்கான பணத்தை ஈர்க்கிறது தான். அது எப்படி பணத்தை மட்டும் ஈர்க்க முடியுது அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஈர்ப்பு விதின்றது எல்லா இடங்கள்லையும் ஒரே மாதிரி தான் வேலை செய்யுது, அது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் வேலை செய்யுது. சின்ன பொருளுக்கு அளவான நேரம், பெரிய பொருள் எதிர்பார்க்குறோன்னா அதுக்கு அதிகமான நேரம்னு எந்த விதமான பிரிவினையும் கிடையாது. இங்கே நம்ம எதை ஈர்க்க முயற்சி செஞ்சாலும் அது நம்மளுடைய எண்ணத்தின் ஆழம் எவ்வளோ இருக்குது, நம்ம எவ்வளோ தூரம் அதை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம், அது எவ்வளோ தூரம் நம்ம அதை வந்து அத்தியாவசியமாக கன்சிடர் பண்ணுறதா பேர்னிங் டெசியர்னு சொல்லுவோம், அதை பொறுத்து தான் எதுவுமே நம்மக்கிட்ட வந்து சேரும். ஆனால் பணம்ன்ற விஷயத்தை ஈர்க்கிறது ரொம்ப எளிது. ஏன் அப்படின்னு அதுக்கு முதல் காரணம், பணம் அப்படின்றது ஒரு நியூட்ரல் எனர்ஜி. அதாவது இப்போ நம்ம எதை ஈர்க்க முயற்சி பண்ணாலும் அது வந்து நம்மக்கிட்ட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து பொருளாக இருக்கலாம், இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற பணமாக இருக்கலாம், இதெல்லாம் உங்ககிட்ட நான் வரமாட்டேன், உங்ககிட்ட வந்து சேரமாட்டேன் அப்படின்னு சொல்லாது. ஏன்னா அது பாசிட்டிவாகவோ இல்லை நெகட்டிவாகவோ வைப்ரேட் ஆகிற விஷயங்கள் கிடையாது. அப்போது ஒரு பொருளை ஈர்க்கும் போதோ ஒரு இல்லை பணத்தை ஈர்க்கும் போதோ நம்ம எண்ணத்தை எப்படி வச்சுருக்கிறோமோ அதுதான் அந்த பொருளை சென்றடையுது. ஒரு நியூட்ரலான எனர்ஜியில் இருக்கிற ஒரு பொருளை நீங்கள் வந்து பாசிட்டிவான எனர்ஜியை கொண்டு ஈர்க்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவாக உங்ககிட்ட வந்து சேர்ந்துருது. அதே நெகட்டிவை நீங்கள் காமிக்கும் போது அதுவும் நெகட்டிவாக மாறுது, அது உங்ககிட்ட வர்றதுக்கான நேரம் எடுத்துக்குது. ஆனால் பொருள் பணம் எல்லாம் ஒன்று தானே, அது நம்ம ஈர்த்திட முடியும் தானே அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஏன்னா பணம் அப்படின்றது ஒரு கம்ப்ளீட் எனர்ஜி. அதாவது ஒரு பொருளை தொட்டு கையில் உணர்ந்து நீங்கள் வாங்க முடியும் அப்படின்னா பணத்தை அப்படி தான் நம்ம நினச்சிக்கிறோம். அதுவும் ஒரு பொருள் தானே, ஒரு பேப்பர் தானே, ஒரு காசு தானே நினச்சிக்கிறோம், அப்படி கிடையாது. இங்கே நம்ம அடிப்படையான தேவைகளுக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கிற அத்தனை விஷயங்களுமே பணத்தால் பெறப்பட்டது, இல்லை பணத்தால் தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா கூட பணம் இங்கே நேரடியாக எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. ஒரு தேவையை நீங்கள் முன்னாடி கொண்டு வரும்போது மட்டும்தான் அந்த பணம் அதுக்கான ஒரு மூலதனமாக இருக்குது. இப்போது எப்படி புரிஞ்சுக்கலான்னா, நீங்கள் வந்து ஒரு டேபிளை தள்ளி வைக்கிறீங்க, டேபிள் நம்ம பார்க்க முடியுது, நம்ம தள்ளுறோம், நம்ம கையை நம்ம பார்க்க முடியுது. ஆனால் அது தள்ளப்படுற அந்த உந்து சக்தியை நீங்கள் கவனிக்க முடியாது, ஆற்றலை கவனிக்க முடியாது, உங்களோட எனர்ஜியை நீங்கள் கவனிக்க முடியாது. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் வந்து ஒரு இருட்டாக இருக்கிற ரூமில் வெளிச்சத்தை ஏற்படுத்தணும், அதுக்கு லைட் வேணும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம், கரண்ட் வேணும் நம்புகிறோம். ஆனால் நம்ம பார்க்கக்கூடிய பொருட்களில் அந்த கரண்ட்டை நீங்கள் பார்க்க முடியாது. எனர்ஜியை நீங்கள் உணர மட்டுமே முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் பணம். இதை புரிஞ்சிக்காத நிலை நம்ம நிறைய பேருக்கு இருக்கிறதுனால தான் பணத்தை ஈர்க்க நமக்கு ரொம்ப நேரமாகுது. நிறைய பேர் இன்னும் கூட எனக்கு 5 லட்சம் மாதம் சம்பாதிக்கணும், 5 கோடி சம்பாதிக்கணும்னு கனவுகள் வச்சுருப்பாங்க. ஆனால் இது எனர்ஜின்றதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. சரி, அப்போ பணம் எப்படி நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துருது இந்த பயிற்சியில் அப்படின்னு கேட்டால், உண்மையிலேயே பணத்தை நீங்கள் நேரடியாக ஈர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. பணம் வந்து நீங்கள் உங்கள் தேவைகளுக்கு ஏற்றபடி நேரடியாக ஈர்த்து நீங்கள் பெற முடியாது. உங்கள் தேவைகளை மட்டும் குறிப்பிட்டால் போதும். அதாவது நீங்கள் பணத்தை எதுக்காக எதிர்பார்க்குறீங்க, என்ன தேவைக்காக எதிர்பார்க்குறீங்க, அதுதான் அவங்க சந்தோஷமாக இருக்க போகுது. ஒரு 4 கோடி ரூபாய் பணத்தை நீங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கிறதும் ஒரு 4 கோடிக்கு ஒரு வீடை கட்டியிருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. எது உங்களுக்கு அதிக சந்தோஷம் கொடுக்கும் அப்படின்னா அந்த வீடு தான். அதாவது உங்களுடைய தேவையை நீங்கள் அடையும் போது தான் அந்த சந்தோஷம் பெறுறீங்க. ஆனால் இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறோம், நம்ம பணம் வந்தால் தானே எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தில் பணத்தை ஒரு பொருளாக கன்சிடர் பண்ணிடுறோம், அது ஈர்க்க முயற்சி பண்ணுறோம், அது சில நேரங்களில் லேட் ஆகுது. ஆனால் நிறைய பேர்த்துக்கு இந்த ஒரு கொஷின் இருக்கும், இல்லை ஒரு 30,000 சேலரி கிடைக்கும் நினச்சேன், நடந்துருச்சு, எனக்கு ஒரு லக்கியாக இவ்வளோ பணம் கிடைச்சது, இல்ல என்னுடைய இந்த மாத வரவு வந்து நான் 55-5 பண்ணும்போது நிறைய வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே டெம்பரரி பேசிஸ்ல உங்களுடைய இயல்பில், அதாவது இயல்பான வாழ்க்கையில் உங்களுக்கு எவ்வளோ தூரம் எட்டுமோ அந்த அளவுக்கு தான் நீங்களும் யோசிச்சிருப்பீங்க, அது உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆனால் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நிரந்தரமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கான பணத்தை நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா முதல்ல பணத்தை நேரடியாக நீங்கள் ஈர்க்க அவசியம் கிடையாது. நிறைய இடங்களில் பணம் வாழ்க்கையாகாது, மணி இஸ் நாட் இம்பார்ட்டன்ட்டு நிறையா வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன். ஆனாலும் அந்த பற்றின நிறைய அஃபர்மேஷன்ஸ் இருக்கிறது ஏன், அதை ஈர்க்கிறதுக்கு உண்டான சில தவறுகள் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறது ஏன்னு கேட்டால், அந்த எனர்ஜியை நீங்கள் சரியாக வச்சுக்கிறக்காக மட்டும்தான். ஆனால் இலக்காக அமைக்கும் போது இல்லை அதை ஒரு எதிர்பார்ப்பாக நீங்கள் மாற்றிக்கும் போது எந்த இடத்துலையும் பணத்தை நேரடியாக குறிப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா பணம் அப்படின்றது ஒரு நியூட்ரல் எனர்ஜி. நீங்கள் எந்த எனர்ஜியை கொண்டு அதை ஈர்க்க முயற்சி பண்ணுறீங்களோ அது இப்படி வந்துடும். அப்போது இங்கே பொருளை தாண்டி, ரிலேஷன்ஷிப்பை தாண்டி, மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி பணம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறதுக்கான காரணம் என்னென்னா,
நம்மளுடைய ஆசைகள் தேவைகள் நமக்கு அனுபவிக்க நினைக்கிற எல்லா விஷயங்களுக்கும் பின்னாடியும் ஒளிஞ்சிட்டு இருக்கிறது மணி எனர்ஜி. அப்போது நீங்கள் உங்கள் மைண்டை ரொம்ப ஃப்ரீயாக வச்சுக்கிட்டு உங்களுடைய தாட்ஸை ரொம்ப பாசிட்டிவாக வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த பொருளை சரி இல்லை எந்த ஒரு முன்னேற்றத்தை ஈர்க்க நினைச்சாலும் அதுக்கு பின்னாடி பணம் தான் இங்கே உண்டாகுது உருவாகுது. இன்றைக்கி நீங்கள் ஒரு பெரிய வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் நீங்கள் ஒரு 15,000 ரூபாய் சம்பளத்தில் வேலைக்கு இருக்கீங்கன்னா என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வேலை பெட்டராக ஆரம்பிக்கும், இல்லை அதுலேயும் உங்களுக்கு பணம் பத்தாதா தொழில் பெட்டராக ஆரம்பிக்கும், தொழில் உருவாக ஆரம்பிக்கும். அப்போ ஏதோ ஒரு இடத்துல இருந்து நீங்கள் இன்டைரக்டாக பணத்தை தான் ஈர்க்கிறீங்க. நான் வந்து லைஃப் கோச்சிங்கில் முதல் கேட்குற விஷயம், ஹெல்த் வெல்த் மணி ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? இதுதான் ஃபஸ்ட் கேட்பேன். ஏன்னா நார்மலாக ஒரு ஹியூமன் பீயிங்க்கு இந்த 4 விஷயங்களும் ரொம்ப பேசிக்காக பெட்டராக இருந்துட்டாவே, அதாவது ரொம்ப சூப்பராக இருக்க வேணாம், பேசிக்காக பெட்டராக இருந்துட்டாவே தன் வாழ்க்கையில் அவங்க வந்து ரொம்ப ஒரு கிளியரான மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னு அர்த்தம். இது எங்கே டவுனாக இருக்குன்னு பார்த்து தான் அதுக்கு தான் நான் கோச் பண்ணுவேன். அந்த இடத்துல இருக்கிற பிரச்சனைகள் சரி பண்ணிட்டு தான் அவங்க இலக்குகளை நோக்கியே நம்ம போவோம். அப்போ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அடிப்படையில் உங்களை டிரைவ் பண்ணுற எனர்ஜிஸ் இந்த 4 தான், அதில் முக்கியமானது பணமும் இங்கே இருக்குது. அப்போ அந்த பணம் முக்கியம்னு சொன்னால் கூட நீங்க அதை எனர்ஜியா பார்க்கணுமே தவிர, ஒரு வைப்ரேஷனா பார்க்கணுமே தவிர, அதை பொருளா கன்சிடர் பண்ணாம இருந்தாவே போதும். பணம் அப்படின்றது ஈர்ப்பு விதியை பொறுத்த வரைக்கும், அதாவது நம்ம எண்ணங்கள் தான் வாழ்க்கையாகுது அப்படி நம்புறீங்கன்னா இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப சுலபம். அப்போ லேட் ஆகிற விஷயம் எதுவா இருக்கலான்னு சில பேர் கேட்பீங்க. சம்டைம்ஸ் ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் காலதாமதமாகும். காரணம் என்னென்னா, ரிலேஷன்ஷிப் அப்படின்றது இன்னொரு மனிதனுடைய வாழ்க்கையும் சம்மந்தப்பட்டது. நீங்கள் எப்படி ஒரு பவர்ஃபுல் பீயிங் நினைக்கிறீங்களோ அதே மாதிரி அவங்களும் ஒரு பவர்ஃபுல் பீயிங் அப்படிங்கிறப்போ சொந்த விருப்பு வெறுப்புகள் சில விஷயங்கள் இருக்குது, அதனால் சில நேரங்களில் காலதாமதமாகலாம். ஆனால் இங்கே பணம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு விஷயம்தான். இத்தனை நாளாக நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து பணம் சம்மந்தப்பட்ட ஈர்ப்பு எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னா நிறையா மணி அஃபர்மேஷன்ஸ் கேளுங்க. என்னோட சேனலில் மணி மேனிஃபெஸ்ட்னு ஒரு சீரியஸ் இருக்குது, பணத்தை எப்படி தப்பாக ட்ரீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். அதையும் நீங்கள் நிறையா பாருங்கள், ஓரளவு கிளாரிட்டி கிடைக்கும். இதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு பர்சனல் கோச்சிங் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நன்றி.